அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் லக்கி குரு சேனலில் ஒரு முக்கியமான ஒரு காணொளி. ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் தென்னை மரங்கள் சூழ்ந்த இந்த பகுதியில் இருக்கோம். இந்த மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய அடிவார பகுதியில் இருக்கோம். ரொம்ப முக்கியமான இடம் இந்த திருமூர்த்தி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைப்பகுதியினுடைய அடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் இருக்கும். இது வந்து தமிழ்நாட்டையும் கேரளாவையும் எல்லையாக பிரிக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். இந்த மலைத்தொடரினுடைய அடிவார பகுதியில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதனால் இந்த மலைக்குள் இந்த ஒரு அருவி இருக்குது. இந்த அருவிக்கு கீழே ஒரு ஆலயம் இருக்குது. அந்த இடத்த நோக்கி நம்ம போக போகிறோம். ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் லக்கி குரு சேனலில் ஒரு முக்கியமான ஒரு ஆலயத்தை பற்றி சொல்கிறேன். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டினுடைய கேரளாவையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து ஒரு கார்னர் எண்டுன்னு சொல்லலாம். பொள்ளாச்சியினுடைய கடைசி பகுதி, உடுமலைப்பேட்டையினுடைய கடைசி பகுதி, திருமூர்த்தி அணைக்கட்டுக்கு பகுதியில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை தொடர்ச்சி. இதுக்கு பின்னாடி கேரளா இருக்குது. இந்த மலையினுடைய நான்கு மூடுகள் இருக்குது. இதை தாண்டி போனோம்னா கேரளா இருக்குது. மேலே மலை கிராமங்கள், ஒரு 10 கிராமங்கள் இருக்குது. அந்த இடத்துல தான் இருக்கும். இது முக்கியமான ஒரு இடம். இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். அவசியம் இந்த காணொலி முழுக்க பாருங்கள். இயற்கை எழில் கொஞ்சம் இங்கே தான் ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி இருக்குது. முழுக்க இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மரங்கள் எல்லாமே நிறைஞ்ச இடம். அவசியம் இந்த காணொலி முழுமையை பாருங்கள். இது தொடர்ச்சி அந்த உள்ள ஒரு ஆலயம் இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், பெரிய மலை, பிரம்மாண்டமான மலை. இந்த இடம் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைக்கு பின்பக்கமாக தான் கேரளா இருக்குது. கேரளானா சாதாரண இடம் இல்லை. குமுளி, அந்த ஐயப்பன் கோயில் இருக்கிற சபரிமலை, இது எல்லாமே இது நேர் பின்பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து நடைபாதையாக இந்த மலையினுடைய பகுதிகளுக்குள்ளே நடந்து போனால் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி மேலே குடியிருக்கிற மலைவாழ் மக்கள் சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம எல்லை பகுதியில் இருக்கோம். இதுக்கு மேலே போகணும்னா வனத்துறையினோட அனுமதி பெற்று தான் போக முடியும். இப்போ நம்ம இருக்கிறது நம்ம சாதாரண விவசாய பகுதியினுடைய எண்டும் மலைப்பகுதியினுடைய சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். அதனால் இந்த மலை மலைக்குள்ளே இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் பண்ண போகிறோம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது பொன்னாலம்மன் கோவில். இந்த பொன்னாலம்மன் கோவில் அப்படிங்கிறது ஒரு வனதேவதை. வனதேவதை அப்படின்னா ஆதிகாலம் தொட்டு மலைவாழ் மக்கள் அல்லது இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து மிருகங்கள் அல்லது மற்ற அனிமல்ஸ்கிட்டருந்து நல்லா பாதுகாக்கணும், எந்த பாதிப்பும் இல்லாமல் மலை மேலே இருக்கிற கிராமங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு இங்கே வந்துட்டு ஒரு தியானம் பண்ணிட்டு போவாங்க, இல்லாத வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க. அப்படி ஒவ்வொரு மலைப்பகுதியினுடைய அடிவாரங்கள்லேயும் சுனைகள் இருக்கும், நீரூற்றுகள் இருக்கும். அப்படி ஒரு பக்கத்தில் ஒரு சுனையும் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயம் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வழி வழியாக வழிபட்டு வரக்கூடிய ஒரு தெய்வம். எவ்ரி ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே பிரார்த்தனைகள் நடக்கும். அங்கே மட்டும் பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து கலந்துக்குவாங்க. இங்கே பூஜாரி வந்து இங்கே பூஜைகள் செய்வாங்க. இப்படி வந்து இந்த ஆலயம் இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வனதேவதை ஆலயம், ரொம்ப சக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு ஆலயம். ஏன்னா இந்த பகுதி மக்களுக்கு தெரியாமல் இல்லை. இந்த பொன்னாலம்மன் சோலை அப்படிங்கிறது இந்த பகுதியினுடைய பெயர். இந்த பகுதியினுடைய பெயர் இந்த அம்மனுடைய பெயர் மூலமாகத்தான் இங்கே வந்துச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு மலை பகுதிகள், வனப்பகுதிகள், இந்த மலையினுடைய அடிவார பகுதிகளில் தான் வந்து பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும். இங்கே ரொம்ப இயற்கையில் சூழ்ந்த மரங்கள், மூலிகைகள் இதெல்லாமே விளைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். வாங்க. இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இப்போ ஒரு மயிலோட அகவல் சத்தம் கேட்கும். இதுதான் ரொம்ப புனிதமான இடம்னு சொன்னேன். இந்த பகுதியில் இருக்கிற இந்த பூதகணங்கள் தான் வந்து இந்த முக்கியமாக இந்த தெய்வத்தினுடைய காவல் காக்கக்கூடிய பூதகணங்களாக இருக்குது. இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல தான் வந்து மக்கள் எல்லாருமே மிருகங்கள் அல்லது பறவைகளை வந்து அந்த அவர்களுக்கு பலி கொடுத்து வழிபாடுகள் செய்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப ஆற்றல் மிகுந்த ஒரு எல்லா மக்களாலும் போற்றி வழிபடக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பொன்னாலம்மன் சோலை, பொன்னாலம்மன் தெய்வம். வாங்க. இப்போது இந்த வழியாக தான் நம்ம வந்து உள்ள இந்த கோயிலினுடைய ஆலயத்தில் முகப்பில் உட்காந்துருக்கோம். இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அழகை பாருங்கள். இந்த மலைகள் சூழ்ந்த, மரங்கள் சூழ்ந்த,
எல்லாரும் நரக வாழ்க்கையில் நகர வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான புனிதமான இடங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கிளம்பி போய் அமைதியாக இருந்து ஒரு தியானங்கள் பண்ணி எல்லோரும் மகிழ்ச்சியாக அங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்து ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன், நம்ம எவ்வளோ விலை கொடுத்து இன்றைக்கி ஆக்சிஜன் வாங்கி தான் பயன்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். இந்த தூய்மையான ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த ஆலயங்கள், இந்த ஆலயத்தினுடைய பகுதிகள். இதுக்காகத்தான் இந்த இயற்கையையும் இந்த முன்னோர்களும் நமக்கு வந்து இந்த ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மக்கள் உள்நுகரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு தெய்வீகமான இடங்களை எல்லாம் உருவாக்கி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால் இந்த பொன்னாலம்மன் சோலையில் இருக்கின்ற இந்த பொன்னாலம்மன் தெய்வம் வந்து ரொம்ப அபூர்வமான, ரொம்ப பிரசித்தி பெற்ற தெய்வம், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இங்கே இருக்கிற மக்களால் எல்லாராலையும் வழிபடக்கூடியது. மேலே இருக்கக்கூடிய ஒரு 10 கிராமங்கள் இருக்குது, மலைவாழ் கிராமங்கள், அந்த மக்களும் இங்கே வந்து வழிபடுவாங்க. இங்கே மலையில் இருக்கக்கூடிய அந்த மலையாள மக்கள்லாம் ரொம்ப தெய்வீகமாக வழிபடக்கூடிய பகுதி. இந்த கீழே நிலப்பரப்பில் இருக்கிற விவசாய பகுதியை சார்ந்தவர்களும் மலையில் இருக்கிற பகுதிகளும், மலையில் இருக்கிறவங்களும் சும்மா இல்லைங்க, எல்லாருமே அங்கே வந்து வேலை விவசாயங்கள் இருக்குது, அங்கேயும் வந்து எல்லா விதமான செல்ஃபோன் கனெக்ஷன் இருக்குது, நெட்ஒர்க்கிங் இருக்குது, வாகனங்கள் இருக்குது, டிராக்டர் வச்சுருக்காங்க. எல்லோரும் நல்ல சிறப்பான முறையில் அபிவிருத்தி செய்து நல்லபடியாக வளர்ச்சியை கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பகுதி இந்த பொன்னாலம்மன் தெய்வம். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அருள் பாலித்து நல்ல அருள் கடாட்சத்தோடு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாமும் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதியில் நம்ம இருக்கோம். இந்த மலையினுடைய உச்சி, இது தமிழ்நாடு கேரளாவை பிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி. இந்த மலைப்பகுதியில் தான் நிறைய கிராமங்கள் இருக்குது. இதில் குளிப்பட்டி, மாவுடப்பு, கல்லுப்பட்டி, குருமலை, இப்படி பலவிதமான கிராமங்கள் மேலே மலைவாழ் மக்கள் வசிக்கிறாங்க. இங்கே வந்து இந்த அறிவுலி இயக்கத்தின் சார்பாக நானே வந்து குழந்தையாக இருக்கும்போது புத்தகங்கள் கொடுக்கறதுக்காக இந்த பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணி நிறைய பேருக்கு இந்த கல்வி, ஆரம்ப கல்வி, அந்த முதியோர் கல்வி எல்லாமே கொடுத்துருக்கேன். அதனுடைய அனுபவங்களின் அடிப்படையில் இந்த காணொலி இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தை நோக்கி வந்தேன். இந்த காணொலியை நீங்களும் பார்க்கணும், ஏன்னா இன்றைக்கி வந்து ஆக்சிஜனுக்காக எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறோம். அந்த அற்புதமான ஒரு இடத்துல தான் என்னுடைய நாளை இங்கே கழித்து இந்த விஷயங்களை எல்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால் இந்த இயற்கைகளில் கொஞ்சம் இந்த மலைப்பகுதியினுடைய அடிவாரம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான ஒரு மனதிற்கும் அந்த கண்களுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய, பச்சை பசையில் இருக்கக்கூடிய இந்த அந்த அற்புதமான இயற்கையினுடைய வரத்தை நாம் பார்க்க முடியும். இப்போது இதுதான் அந்த மலையினுடைய முகப்பு பகுதி. இது வழியாக போனோன்னா மலைகளுக்குள்ளே அப்படியே ஊடுருவி போக முடியும். இது நம்ம போக முடியாது, வனத்துறையினோட அனுமதி பெற்று தான் போக முடியும். ஆனால் இதுக்குள்ளே இந்த மலைவாழ் மக்கள் இவங்க எல்லோரும் வந்து இந்த ஆலயத்தில் வழிபாடு செஞ்சுட்டு இந்த வழியாக தான் மேலே போவாங்க. போயிட்டு அவங்க அதே போல் தான் கீழே வந்து அவங்களுக்கான உணவுப் பொருட்கள் இதெல்லாமே வாங்கணுன்னா இங்கே இருக்கிற கடைகளுக்கெல்லாம் வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, ஏன்னா அது ரொம்ப அவங்களுடைய பகுதி. ஏன்னா மிருகங்கள், பறவைகள், இயற்கையை எள் கொஞ்சம் இந்த பகுதியில் தான் வசிக்கிறாங்க. இவங்க ஆரோக்கியமாக வசிக்கிற அளவுக்கு நம்ம வசிக்கிறது இல்லை. நம்ம நகரங்களுக்குள்ளே காங்கிரீட் வீடுகளுக்குள்ளே தான் வசிக்கிறோம். ஆனால் இவங்க வசிக்கிற பகுதிகள் அவ்வளோ நல்ல இயற்கை கொஞ்சம், எழில் கொஞ்சம் ஒரு பகுதியாக இருக்குது. எல்லா மூலிகை செடிகள் இது எல்லாமே வந்து பழுத்து இலைகளாக மாறும். அங்கேருந்து மழை பெஞ்ச உடனே அந்த பழுத்து இலைகள் எல்லாமே கீழே விழுகும். கீழே விழுந்த உடனே அது நீராக வெள்ளமாக மாறி இந்த அருவிகள் வழியாக, ஊற்று வழியாக எல்லாம் சென்று அந்த திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதியில் தேங்கி நிற்கும். அதனால தான் சிறுவாணிக்கு அடுத்தபடியாக ரொம்ப டேஸ்டுள்ள ஒரு தண்ணி அப்படின்னா குடிக்கிறதுக்கு திருமூர்த்தி அணைக்கட்டிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் இந்த தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சிறப்பானது. இந்த தண்ணீரினுடைய அந்த சுவைக்கு காரணம் என்னென்னா, இந்த மலைகள், இந்த மலை பகுதிகளில் இருக்கிற இயற்கை எழில் கொஞ்சம் மரங்கள்லிருந்து விழுகக்கூடிய அந்த பழுத்த இலைகள் மூலமாக ஊறி வரக்கூடிய அந்த இலைகளினுடைய சுவை தான் மூலிகையாக மாறி நமக்கு ஒரு சுவையான தண்ணீராக இருக்குது. அதனால் உடலுக்குள்ளே போகிறது அத்தனையும் மூலிகை நீர் தான். சுவாசிக்கிறது எல்லாமே பியூர் ஆக்சிஜன் தான். இங்கே வந்து நம்ம சுவாசித்தாலே முழுமையாக 100% ஆக்சிஜனை பியூராகவே கிடைக்குதுங்க. இதில் வந்து இயற்கை தந்த வரம். அதனால தான் இங்கே தெய்வங்களும் முக்கியமாக புனிதமான பகுதியாகவும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். அதனால தான் ஆலய பிரவேசம், ஆலய தரிசனங்கள், இந்த மாதிரி அமைதியான இடங்களுக்கு வரும்போது மனோரீதியாகவும் நம்ம வந்து மகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு உந்தப்படுறோம். அந்த தாக்கம் தான் நம்மளை மகிழ்ச்சியாகவே வச்சுருக்குங்க. அதனால தான் ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள், குருமார்கள் இங்கெல்லாம் வந்து தபஸ் பண்ணி அந்த காலங்கள் இருந்திருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான மலைகள்லையும் நல்ல முனிவர்களும் சித்தர்களும் வாழ்ந்த ஒரு பூமி. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் நாமும் வந்து இன்றைக்கி இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு இந்த பசுமையான பகுதியை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன்.
தொடர்ச்சியாக வணக்கம். இப்போ நம்ம இந்த வந்து பொன்னாலம்மன் திருக்கோவில் இருக்கோம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய குலதெய்வ கோயிலாகவும் வழிபடுறாங்க. இங்கே என்ன ஒரு அபூர்வமான விஷயம்னா, இங்கே வந்து ஒரு ஆலமரம் ஒரு வேப்பமரம் ரெண்டும் சேர்ந்துருந்தால் அது ஒரு புனிதமான பகுதியாக எல்லா விநாயகர் கோயிலையும் பார்த்துருப்போம். இங்கே பொன்னாலம்மன் தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு முன்பக்கமாக இந்த ஆலமரம் வேப்பமரத்துக்கு மத்தியில் ஒரு அற்புதமான ஒரு மரம், ஒரு பொக்கிஷமான ஒரு அற்பூர்வமான ஒரு மரம் வளர்ந்துருக்கு. அதனுடைய பெயர் நமக்கு தெரியல, ஆனால் மூன்று மரங்கள் இருக்கக்கூடிய இடத்த நான் இங்கே தான் பார்க்குறேன். ரொம்ப அற்புதமான பகுதி, ரொம்ப அமைதியான பகுதி. இப்பேற்பட்ட ஒரு ஆலயம் நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு மனநிறைவு கொடுக்கும். ஆனால் இங்கே வரும்பொழுது இந்த மலையில் இருக்கக்கூடிய ஏதாவது மிருகங்கள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பாதுகாப்பான சூழலோடு வருந்தால் ஒரு குழுமத்தோடு வரணும். அப்படி வந்துட்டு தான் ஒரு 10 பேர் அல்லது 5 பேர் ஒன்றா வந்துட்டு பாதுகாப்போடு போகணும். அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் இந்த அற்புதமான ஒரு தெய்வீகமான ஒரு இடத்த உங்களுக்கு வெளிப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் இந்த மாதிரியான இயற்கை சூழ்ந்த பகுதிகளில் மனிதன் எப்பவுமே நகரத்துக்குள்ளே இருக்கீங்க, நகரத்துக்குள்ளேயே போராடிட்டு இருக்கீங்க. மாதத்தில் ஒரு நாள், 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை உங்களுடைய மன தெளிவு பெறுவதற்காக குழந்தைகளோடு, குடும்பத்தோடு, பெரியவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு மதிய உணவு வரைக்கும், மதிய உணவு எடுத்துகிட்டு வந்து இங்கேயே உணவு சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக கிளம்பி போகும்போது அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எப்படி வந்து நம்ம ஒரு ஜிம்முக்கு வந்து பணம் கட்டிட்டு போய் ஜிம்மில் போய் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர மாதிரி, அல்லது ஒரு சிலம்பம் கிளாஸ் அல்லது யோகா கிளாஸ் அல்லது பரதநாட்டியம் கிளாஸ் மாதிரி, இது மனிதனுடைய மனதிற்குண்டான ஒரு தீர்வாக அமைகிறது. இந்த மாதிரியான மலைமுகடுகளில், மலைப்பகுதிகளில், மலை முகப்புகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நம்முடைய மனங்களுக்கு தேவையான ஒரு நிம்மதியும், மனங்களுக்கு தேவையான ஒரு நிறைவும், ஒரு மனிதனை தெய்வீகமாகவே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஆத்ம திருப்தியையும் கொடுக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த தெய்வீகமான ஆலயங்கள். அந்த தெய்வீகமான ஆலயங்கள் பரபரப்பாக இருக்கக்கூடிய, மக்கள் தொகை நிறைய வரக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி, பழனி மாதிரி, காவடிகள், தைப்பூசம் இந்த மாதிரி பிரம்மாண்டமான விழாக்களாக இல்லாமல் புனிதமாகவும் அமைதியாகவும் ஆள் அரவமற்ற யாருமே இல்லாத இந்த இடங்களில் உங்களுடைய மனம் செப்பனிடப்பட்டு நேர்மையான சிந்தனைகளையும் நல்ல உணர்வுகளையும் கொடுத்து மனிதனுடைய வாழ்வியலில் மகிழ்ச்சியை கொடுக்கறது, அப்பேற்பட்ட இடத்துக்கு தான் நம்ம வர்றோம். அங்கே வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை வரும்பொழுது நம்மளுடைய எண்ணங்களும் மனமும் வெளிப்படையாகவே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு மருத்துவமனைக்கு செல்கிறோம், மன ஆரோக்கியத்திற்கு இந்த மாதிரியாக ஆலயங்களுக்கு, புனிதமான ஆலயங்களுக்கு வருகிறோம். இதுதான் நம்மளுடைய மனித வாழ்வியல் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது. இருக்கிற இந்த மலை முக்கியமான மலை, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் தயவுசெய்து எல்லாருமே போங்க, மலையடி வாரத்தில் உட்காருங்க. எல்லாருமே அவசியம் தயவுசெய்து போங்க, மலையடி வாரத்தில் உட்காருங்க. அமைதியான இந்த பகுதிகளில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு தியானத்துக்கும் யோகத்துக்கும் ஒரு ஆசிரமத்துக்கும் அங்கே எல்லாமே போகிறீங்க. இந்த மாதிரி இயற்கையான பகுதிகள் உங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கிட்டு, உங்கள் குடும்பத்தோடு அழைச்சிக்கிட்டு ஒரு பகுதிக்கு ஒரு உணவு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து மனதார இந்த மாதிரி இயற்கை கொள்ளி எழில் கொஞ்சம் இந்த பகுதிகளினுடைய அந்த ஆரோக்கியத்தை உள்நுகர்ந்தாலே உங்களுடைய பாதி வியாதிகள், உடம்பில் இருக்கக்கூடியதெல்லாமே குணமாயிரும். இந்த ஆரோக்கியமான வாழ்வை தான் எல்லோரும் மிஸ் பண்ணிவிட்டு காங்கிரீட்டு சுவர்களுக்குள்ளே ஏசி ஆன் பண்ணிவிட்டு வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கணும். அதனால் இப்பேற்பட்ட ஒரு அமைதியான ஒரு சூழலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உங்களுக்கு அருகாமையில் தான் இருக்குது. அதை இழந்துட்டு எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வாங்க, இந்த இயற்கையை பாருங்கள், மனசால இதை முழுமையாக ரசிங்க, மனதையும் தூய்மைப்படுத்துங்க, உங்களுடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துங்க, உங்களுடைய நுரையீரலையும் தூய்மைப்படுத்துங்க. பியூர் ஆக்சிஜன், இங்கே காசு கொடுக்காமல் இறைவனும் இயற்கையும் படைத்திருக்கிற ஆக்சிஜனை நீங்கள் முழுசாக நுகருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய விவசாய நிலங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த எல்லைக்கு தான் அந்த நடுகள். அந்த நடுகளினுடைய பகுதியில் இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறது முழுக்க மலையினுடைய பகுதி, வலது பக்கம் இருக்கிறது விவசாய பகுதி. இதுதான் வந்து எல்லைக்கற்களாக நடப்பட்டிருக்கு. இந்த மலையினுடைய அடிவார பகுதிகளில் ஏறத்தாழ ஒரு சில இடங்களில் மலையினுடைய எண்டு வரைக்குமே அந்த பகுதி இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த மலையினுடைய பகுதிகள் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மலையினுடைய பகுதிகள் இருக்கும். அதனால் மலையில் இருக்கக்கூடிய யானைகள், சிங்கம், புலி, கரடி, மான் போன்ற பல விலங்குகளும் சில நேரங்கள் இது வரைக்கும் தெரியாமல் கூட பயணப்பாதைகளில் வரும், நீதுக்காக சில நேரங்களில் கீழே வரும். இப்படியெல்லாம் வந்து இந்த இயற்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரம் தான் இந்த பகுதி. அந்த பசுமையான பகுதி, அமைதியான பகுதி மனிதனுக்கு வந்து ரொம்ப மனதை ரொம்ப ஆற்றலுக்கு உள்ளாக்கக்கூடிய, ரொம்ப சித்தர்களையும் ஞானிகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். மயிலினுடைய அகவல், குருவிகளினுடைய கீதம், ரீங்காரம், வண்டுகளினுடைய ரீங்காரம், இதெல்லாமே இங்கே தான் ரசிக்க முடியும்.
இதெல்லாம் திரைப்படங்கள் வாயிலாக ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதை விட இயற்கையை இயற்கையாக ரசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. நான் பிறந்த பூமியில் இதெல்லாமே இருந்தது. இங்கிருந்து தான் நான் பிறந்தேன், இங்கிருந்து தான் வளர்ந்தேன், இங்கிருந்து தான் நானும் என்னுடைய வாழ்க்கையை துவங்கினேன். அதனால் எனக்கு கிடைத்த இந்த பிறப்பினுடைய அருமை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான வாய்ப்புகளை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் லக்கி குரு சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.